ரோட்டிஸ். எங்களோட எந்த கடையில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோவில் ஷாப்பிங் பண்ணுங்க. பாரதிய ஜனதா பின்பற்றுகிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் வெகு மக்களுக்கு எதிரானவை. அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள், பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள் பிஜேபியை பின்பற்ற முடியாது. பாரதிய ஜனதா சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி, இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி, பெண்களுக்கு எதிரான கட்சி, ஆதி குடிகளுக்கு எதிரான கட்சி, பழங்குடிகளுக்கு எதிரான கட்சி, சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி, அரசமைப்பு சட்டத்திற்கே எதிரான கட்சி. வாக்கு வங்கியை முன்னிறுத்துகிற காரணத்தினால் மத அடிப்படையில் மக்களை அணிதிரட்டுவதற்கு பல உத்திகளை கையாளுகிறார்கள். இந்த நுட்பத்தை புரிந்தவர்களால் பாரதிய ஜனதாவை ஏற்க முடியாது. தேர்தலுக்காகத்தான் இதை செய்கிறாங்க. இப்போ அசம்பிளி எலெக்ஷன் வரலன்னா இந்த பேச்சை கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இந்தியாவையே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி திருமாவளவனை எதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு திருமாவளவன் என்ன பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சியின் தலைவரா? இந்த இந்துக்களுக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க சொல்லுங்க. இந்துக்களுக்கு வந்து கல்வி தொடர்பாக, வேலைவாய்ப்பு தொடர்பாக அடிப்படை தேவைங்கிறது சமூக நீதி. சோசியல் ஜஸ்டிஸில் பிஜேபியுடைய ஸ்டாண்ட் என்ன சொல்ல சொல்லுங்கள். பாரதிய ஜனதாவுக்கும் சமூக நீதிக்கும் என்ன என்ன சம்பந்தம் இருக்குது? இடஒதுக்கீட்டின் எதிரியே வந்து பிஜேபி தான். சமூக நீதியின் எதிரி பிஜேபி அப்படிங்கிற தலைப்பில் பேசுவோம், ஆம் இல்லைன்னு வழக்காடு மன்றம் நடத்துவோம். அடித்தொண்டையால் கத்தி கத்தி, அடிவயிறால் கத்தி கத்தி பேசினாலும் ராஜா வசின்றதுக்கு ஆள் இல்லை. யார் வந்து பெண்களுக்கு எதிரி? பிஜேபி எதிரியா, திருமாவளவன் எதிரியா, மனு தர்மம் எதிரியா, அரசமைப்பு சட்டம் எதிரியா, எது எதிரிங்கிறத பேசுவோம், விவாதிப்போம். கருவறைக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரன் தான் போய் மணி அடிக்கலாம், பூஜை அடிக்கலாம், அவன் பேசுகிற மொழி தான் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு யார் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணல. மனு தான் சோஷியோ கல்ச்சுரல் ரூலர். அவன் சமூகத்தையும் இந்த பல பண்பாட்டு தளத்தையும் ஆளக்கூடியதே மனு தான். நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன், இந்திய அரசமைப்பு சட்டம் இங்கே வந்து 10% கூட இம்ப்ளிமெண்டேஷனில் இல்லை, நடைமுறையில் இல்லை. எல்லாம் எவ்வரி ஈச் அண்ட் எவ்வரி இன்ச், ஒவ்வொரு அங்குலமும் மனுஸ்மிருதியினுடைய ஆட்சி தான் நடக்குது. ஒரிஜினல் வெர்ஷன் எதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை கொண்டு வாங்க விவாதிப்போம். கறி மீன் சாப்பிட மாட்டேன் நான் வந்து, மற்றபடி இது ஒரு குடிப்பழக்கம் கிடையாது. பிராமணர்கள்லாம் சொல்கிறாங்களே இந்த பழக்கங்கள்லாம் நல்ல பழக்கம் உள்ளவங்களாம் பிராமணர்னு, எனக்கு பிராமணர்னு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லுங்கள். உனக்கு எவன் கேட்பான், யார் வெளியே வருவான்னு நினச்சிட்டு இருக்கிறான். அதெல்லாம் முப்பாட்டங்காலம், இது திருமா காலம். சும்மா எல்லாம் வந்து அம்பேத்கரை படிக்காமல் பெரியாரை படிக்காமல் பொது வாழ்க்கையில் இல்லை. நாங்கள் சும்மா தேர்தல் அரசியலுக்காக பம்மி பம்மி பின்வாங்குற ஆளும் கிடையாது. நாளைக்கே எம்பி பதவி ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுவோம். நான் கலைஞர் கேட்டார்ல, நீ வந்து ராமன் தான் அந்த பாலத்தை கட்டினார்னு சொல்கிறீங்களா, எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படித்தார் சொல்லுங்கடான்னு கேட்டார். இப்போ நீங்கள் திட்டமிட்டு உங்களை அவர்கள் எப்படி இந்து மதத்திற்கு எதிரானவர்கள்னு சொல்கிற மாதிரி நீங்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள்னு பாஜக? அது ஊரறிந்த உலகறிந்த உண்மை. சமூக நீதியின் எதிரிகள் பாஜகவினர் தான். ஒட்டுமொத்த பெண்களையும் நான் வந்து கொச்சைப்படுத்திட்டு என் மேலே பழியப்படும்போது அவன்ப்பா அந்த நூலில் அப்படி சொல்லியிருக்கு, அதனால் நான் அதை தடை செய்ய சொல்லணும்னு நான் வெளியே வரேன். நீதிக்கு இருக்கிறத நான் சொன்னேன், நான் ஒன்று நான் புதுசாக சொல்லலை. அதிமுக வந்து எம்ஜிஆர் தலைமையேற்ற காலத்தில் எம்ஜிஆர் வெளிப்படையாக சாதி வெறியர்கள் மத வெறியர்களை விரட்டி அடிக்க வேண்டும்னு பேசினவர். ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் சாதியவாதிகள் மதவாதிகள் உள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆனாலும் அவங்க ஒரு கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. எந்த நேரத்தில் வேணாலும் யாரை வேணாலும் தூக்கி அடிப்போங்கிற ஒரு நிலையை வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அது இல்லை. அதனால் அவங்க வந்து ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய தயவு தேவைப்படுது, ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்குது, அவங்களுடைய தயவோடு எலெக்ஷனை சந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அதெல்லாம் மறந்து அவங்க பேசுகிறாங்க. எங்களோட எந்த கடையில் வேணும்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் வீடியோவில் ஷாப்பிங் பண்ணுங்கள். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.